காலைல எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருப்ப, இப்போ டல்லாக இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஓ, மூஞ்சியை பார்த்தா தெரியுது, சொல்லு. டே, எங்கடா சென்னையில் வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்குள்ள கடுப்பாக இருக்குடா. பேச்சுலர் நான், எனக்கே வீடு கிடைச்சிருச்சு. நீ ஃபேமிலி மட்டும் தானே மாப்பிள, ஏன் கிடைக்க மாட்டேங்குது? என் பொண்டாட்டி போடுற கண்டிஷனுக்கு எனக்கு எங்கேயுமே வீடு கிடைக்காதா? அப்படி என்ன உன் பொண்டாட்டி கண்டிஷன் போடுறா? விளையாடலாம் சரியா பாலா? முக்கியமா அந்த விஷயம் கேட்டியா? அதெல்லாம் பாத்துக்கலாமா? என்ன சொல்ற, பாத்துக்கலாமா? ஓ பாலா சார், வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? அண்ணே ஒரே டிராபிக் நே, அதான் லேட். பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க. இதான் வீடு. ஒரு பெட்ரூம் இருக்கு, இன்னொரு பெட்ரூம் இருக்கு, அதான் கிச்சன். மேல டெரஸ் இருக்கு, கேட் போட்டு தான் இருக்கு சார். நீங்க பாருங்க சார், பாருங்கம்மா. நான் பாலா சார், எப்படி இருக்கு வீடு? இங்க வா உட்காரு. அப்புறம் சார், வீடெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? அண்ணா வீடெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா. அப்பயே சொன்னே சார், அட்வான்ஸ் 4 lakhs, ரெண்ட் 20,000. இல்லை, இந்த அட்வான்ஸ் கூட ஓகேண்ணா, இந்த ரெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேச முடியுமாண்ணா? பலா சார், சிட்டியில் 20,000 எங்கே வீடு கிடைக்கும் சொல்லுங்க. அண்ணா நீங்கள் சொல்றது கரெக்டு தானே, இந்த அட்வான்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்றேண்ணே, ரெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. சரி பாலா சார், பேசி பார்க்கலாம். ஆ சரிங்கண்ணா, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் ஓனர் கூட்டி வந்துறேன். சரி, வெயிட் பண்ணுங்க. ஏ, உள்ளார எங்க போறாரு? அப்ப இவர் ஓனர் இல்லையா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா, பேசி போவா. பாலா, நான் வரும்போதே தெளிவா கேட்டேன்ல பாலா. மீரா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். மீரா, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். அதான் சொல்றேன், வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க சார். வணக்கம் வணக்கம். தம்பி பேரு சார்? என் பேரு பாலாஜி சார். என்னோட வைஃப் மீரா. பாப்பா பேர் என்ன? மகிழினி. மகிழினி, நல்ல பேரு, நல்ல பேரு. தம்பி எங்க வேலை செய்யறீங்க சார்? பூர்வீகால மேனேஜரா ஒர்க் பண்றேன் சார். தம்பி சொந்த ஊர் மெட்ராஸ் தானா? ஆமா சார், நான் சென்னை தான் சார். வைஃபோட சொந்த ஊர் பரமக்குடி சார். என்னது, பரமக்குடியா? நானும் பக்கத்துல ராம்நாடு தான். ஓ பாருங்க. அப்புறம் பொண்டாட்டி பிடிக்கலன்னு தனியாக போயிட்டான். மொத்தம் 4 வீடு இருக்கு. அவன் வாடகைக்கு இருக்கான், இப்போ 4 வீட்டையும் நான் ரெண்ட்டுக்கு விட்றேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஒய்ஃபை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரியே இருக்காங்க. அப்புறம் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? வீடு பிடிச்சிருக்கு, இந்த அட்வான்ஸ் வாடகை மட்டும் கொஞ்சம். அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். எங்கள் ஊருக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இது கூட நான் செய்யலைனா எப்படி? ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். என்ன பாப்பா, உங்க அம்மா ரொம்ப டென்ஷனா போறா, சேட்டை பண்ணியா? கூப்பிடுவோமா? மீரா, மீரா, ஏய் அம்மா கூப்பிடு, அம்மா கூப்பிடு. மீரா, ஏன் மீரா அப்படி சைலண்டா இருக்க? இப்படி அமைதியாகவே இருந்தால் என்ன அர்த்தம்?
வேற வீடு பாருன்னு அர்த்தம். என்ன மீரா, எத்தனை வீடு பாக்குறது? என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த வீடு பக்கத்துல பாப்பாக்கு ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு, பாப்பாவை அங்க சேர்த்துடலாம். எனக்கு ஆபீஸ்க்கு பக்கம் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு, உனக்கும் ஈஸியா இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம், அந்த ஹவுஸ் ஓனர் உங்க ஊருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியும்ல, உன்னை பார்க்கும்போது அவர் பொண்ணு மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு. நீ பாக்குறதுக்கு அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்கமா. அக்கா, அக்கா இவ்வளவு நாள் இங்கதான் இருந்தா, அக்கா கூட ஒரு சின்ன சண்டை, அதுக்கு கோச்சுக்கிட்டு போயிட்டான். பரவாயில்லம்மா, அவ போயிட்டு போறா. அதான் நீ வந்துட்டியே இப்போ, நீயும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரிதான். நான் மத்தவங்க மாதிரியெல்லாம் கிடையாதுமா. 5ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துடணும், தண்ணிக்கு தனி காசுன்னும் ஈபிக்கு தனி காசுன்னும் வாங்க மாட்டேன். எனக்கு என்ன ஒன்னே ஒண்ணு, இந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி பாத்துக்கணும், அவ்வளவுதான்மா. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடுமா. சரிக்கா. அக்கா, உங்க ஹஸ்பண்ட் என்னக்கா பண்றாங்க? என்னன்னு கேளு, எனக்கு தெரியல. அக்கா என்னாச்சு? ஒரு சின்ன சண்டை, அதுக்கு அக்கா கிட்ட கோச்சிட்டு போயிட்டாரு. போயிட்டு போறாரு. பாப்பா இங்க வாடா, போங்க போங்க, ஆண்டி கூப்பிடுறாங்க. பாப்பா பேர் என்ன? மகிழினி. மகிழினியா, நைஸ் நேம். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எனக்கு நல்ல பொழுது போகும். உங்களுக்கு எத்தனை பசங்கக்கா? ஒரே பையன் இருந்திருந்தா இப்போ +2 படிச்சிருப்பான். என்னாச்சு? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை, அதுக்கு குயிச்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டான். போயிட்டு போது, நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள், நாளைக்கு பால் காய்ச்சிருங்க. சரிங்கா. சரிக்கா. பாலா, என்ன சார் உட்கார்ந்துட்டீங்க? இங்க வந்து எவ்வளவு வேலைன்னு பார்த்தல, கை காலா சம வலி வலிக்குது. தயவு செஞ்சு விட்டுரு. என்ன பாலா, இன்னும் 2-3 போட்டோ மட்டும் தான் இருக்கு, அது மட்டும் மாட்டிட்டு எனக்கு வேலை முடிஞ்சிரும்ல? நாளைக்கு மாட்டிடுறேன், கண்டிப்பா நாளைக்கு மாட்டி தரேன். ஏ, இதை நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல, நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. சத்தியமா என்னால முடியல, பிளீஸ்மா, கை காலெல்லாம் வலிக்குது, தயவு செஞ்சு விட்டுரு. ஆமா, பிளீஸ் மாமா. இப்படி மாமா மாமான்னு சொல்லியே எல்லா வேலையும் நீ வாங்கிடு. 2 தான், ஒன்னு இங்க அங்க ஒண்ணு. மாட்டிடலாம், குடு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, சீக்கிரம் வா. சரி சரி, பாத்தியா உங்க அம்மாவ? சிம்பிளா வேலையை முடிச்சிட்டான். இங்கயா? சரி, இன்னும் கொஞ்சம் கூட மேல மேல மாட்டு. மேல ஓகேவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்றீங்க? என்னங்க செவுத்தெல்லாம் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா ஒண்ணும் இல்லக்கா, போட்டோ தான் மாட்டேன். அதெல்லாம் மாட்டக்கூடாது. ஏன் மாட்றீங்க? அக்கா ஒரு சின்ன ஆணிதான்க்கா, வேற பெருசா எதுவும். சின்ன ஆணியா? அதெல்லாம் மாட்டக்கூடாதுங்க. அக்கா சின்ன ஆணிக்கா? வீட்டுக்கு வந்த முத நாளே இப்படியா? ஐயோ, என் தலை எழுத்து, இன்னும் போக போக என்ன ஆக போதோ. இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க. பாலா, கடைக்கா போறீங்க? அக்கா ஆமாக்கா. எனக்கு ஒரு 2 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு மட்டும் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ் பாலா? சரிக்கா, நான் வாங்கிட்டு வரேன், அப்படியே காசு கொடுங்க.
ரெண்டு கிலோ வெங்காயம், ரெண்டு கிலோ தக்காளி, கா கிலோ பூண்டு, கா கிலோ இஞ்சி, அதானே? சரிக்கா. என் பொண்டாட்டி டார்ச்சரோட இந்த ஹவுஸ் ஓனர் பொம்பள டார்ச்சர் தாங்க முடியல. பாலா, கடைக்கா போறீங்க? ஆமாங்கா. எனக்காக கொஞ்சம் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? போக மாட்டேன்னு சொன்னா விடவா போற? போய் தொலைறேன். மகிழ் குட்டி, அம்மா எங்கெல்லாம் தேடுறது? உன்ன இங்க என்ன பண்ற? ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? அந்த ஆண்டி மாடி பூட்டி வச்சிட்டாங்க. பூட்டி வச்சிட்டாங்களா? எதுக்கு? அந்த ஆண்டி பூவன் நப்பிச்சிட்டாங்க. திட்டாங்களா? சோ, ரொம்ப திட்டாங்களா? பின்ன திட்டாம நானே இன்னைக்கு பூக்காத நாளைக்கு பூக்காதன்னு ஆசாசிய குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ணு சட்டுன்னு பிச்சு போட்டாளே. பூதானக்கா, அதுக்கு குழந்தைய போய் இப்படி திட்டுவீங்களா? என்ன பூதானேன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இனிமே நான் மாடியை பூட்டிதான் வச்சிருப்பேன். நீ துணி காய போட வரும்போது என்கிட்ட சாவிய கேளு, நான் தரேன். நான் இனிமேல் துணி காய போடவும் வரல, உங்க மொட்டை மாடியும் எனக்கு வேணாம். இனிமே என் பிள்ளைய திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறோம்? நீ வாமா. பாலா, சீக்கிரம் வந்துருவா? சீக்கிரமே வந்துடுறேன். ஈவினிங் நம்ம பீச்சுக்கு போறோம், சரியா? பாத்து போ. சரி வர. பாலா, எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறீங்கன்னு கேக்குது. வளங்கிரும் அக்கா, ஆபீஸ்க்கு தாங்க போறேன். கோடம்பாக்கம் தானே போறீங்க? இருங்க, நான் வரேன். எல்லாம் தலையெழுத்து. நான் என்னடி பண்றது? பாலா, கோடம்பாக்கம் தானே போறீங்க? போற வழியில என்ன வடபழி நேரத்தில் அவசரமா ஆபீஸ் போறேங்கா. போற வழி தானப்பா, போலாம்பா. பாய். வைக்கிறாரே, வர. இங்க பாரு பாலா, ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடு பாக்குறதா இருந்தா மட்டும் பாரு. இல்லனா பரவாயில்ல, நான் என் புள்ளைய கூட்டு ஊருக்கு போறேன். நீ மாசமானா வந்து எங்களை பாரு, முடிஞ்சா. இல்லனா அது கூட வேணாம். மீரா, அந்த துணி காய போட்டிருக்கீங்களா, வந்து எடுக்க மாட்டீங்களா? இது வர தோ வரேங்கா. பாத்தல மீரா, கேக்குதா இல்லையாமா? தோ வரேங்கா. சரி போ. நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இந்த வீட காலி பண்ணும். மீரா, தோ வந்துட்டேக்கா. சென்னையில வீடு கிடைக்கிறது கஷ்டம், நீங்க போற கண்டிஷனுக்கு கண்டிப்பா கிடைக்காதரா? வாடகையும் கம்மியா இருக்கணும், அதுவும் ஹவுஸ் ஓனரும் கூட இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருறா, நீ வேற. இவ்வளவு கண்டிஷன் போட கண்டிப்பா கிடைக்காதமாப்ல. அண்ணே, காசி அண்ணே, சொல்லுங்கண்ணே. ஆ பாலா சார், இங்க வடபழனில ஒரு வீடு ஒண்ணு பாத்துருக்கேன். அண்ணே ஓகேங்கண்ணே, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே சரிங்கண்ணே, உங்க வைஃப கூட்ட வந்து பாத்துருங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுங்கண்ணே, நான் கூட்டிட்டு வரேன், இன்னைக்கே பாத்துருவோண்ணே. டேய் காசி, என்ன கால் பண்ணாரு, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். நீ ஸ்டோர் மட்டும் ஹாஃப் அன் அவர் பாத்துக்கோ, சரியா? பாத்துக்கோ, நான் வந்துறேன். இவனுக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டமே. இதோ காசி என்ன நிக்கிறாரு. வாங்க பாலா சார், இந்த வீடுதான். உள்ள போலாமா? பாலா, என்ன இவ்ளோ பெரிய வீடா இருக்கு, நமக்கு செட்டாமா? தெரியல, ஏதோ காட்டுறாரு, வா போய் பாப்போம். பாலா சார் உள்ள வாங்க. அண்ணே வரேன். வாங்க சார், இதுதான் வீடு, பாருங்க சார். பாலா, இவ்ளோ பெரிய வீடா இருக்கே, செட் ஆகுமா? மேம், நீங்க சார எதுக்கு பாக்குறீங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்க பயப்படுற மாதிரி ஹவுஸ் ஓனர் இங்க இல்ல, ஈசிஆர்ல இருக்காரு, தைரியமா போய் வீட்டை பாருங்க. பாலா சார், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. மேடம் உங்களுக்கு? ஆ, பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரி வீடு ரெண்ட்டு கிடைக்காது. நான் என்னண்ணா சொல்றீங்க? ஆமா சார், இந்த வீடு லீஸுக்கு தான் கொடுக்குறாங்க. லீஸுக்கா? லீஸுக்குன்னா அமௌண்ட் அதிகமா இருக்குமேண்ணா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், 5 லட்சம் ரூபாய் தான் லீஸுக்கு. காசிண்ணா என்னண்ணா சொல்றீங்க, இந்த வீடு 5 லட்சம் ரூபாய்க்கு யாருண்ணா கொடுப்பா? நேத்து பார்த்தோம்ல ஒரு ஓனர். ஆமா, அவருடைய வீடு தான் இது. ரொம்ப தங்கமான மனுஷன்.
நீங்க போனதுக்கு அப்புறம் அவரு எனக்கு கால் பண்ணாரு, இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன், எங்க ஊருக்காரு பொண்ணு, அதனால வீடு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாரு. பாத்தல எங்க ஊருக்காரரா, எவ்வளவு தங்கமான மனசுன்னு. அப்போ அவர் வீட்டு கீழே தங்கிடலாமா? வேணாம், அவர் அங்கேயே இருக்கட்டும், நம்ம இங்க. பாலா சார், என்னாச்சு அண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அண்ணா, மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு, அங்கே யாருன்னு இருக்கா? அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அது அவங்க சொந்த வீடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிண்ணா, இது நம்ம ஓனர் வீடு. சரி, ரொம்ப சந்தோஷம் போல சார். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா அந்த வீட்டில் வந்து செட்டில் ஆயிட்டோம்ல. ஏய், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். தோ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? டேய் சொல்றா, மாப்பிள்ள எங்கே இருக்க? டேய், இந்த டைமில் வீட்டில் எல்லாமே எங்கடா இருப்பாங்க? சரி சரி, மேனேஜர் லைனில் இருக்காரு, கண்கால் போட்டுருக்க, அப்படியே பேசு. டேய் என்னாச்சுடா, எதுவும் பிரச்சனையா? ஹலோ பாலாஜி. ஆ சார், சொல்லுங்கள் சார். விஷயம் கேள்விப்பட்டீங்களா சார்? என்ன சார் விஷயம், தெரில சார். இந்த வருஷம் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட். சார் என்ன சார் சொல்கிறீங்க? எல்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் பாலாஜி சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே சார். ஆ, அப்புறம் மாப்பிள்ள ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டேன், அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ் வந்தோன்னே ட்ரீட் வச்சிருமாப்பிள. சரிடா சரிடா, கண்டிப்பாக ட்ரீட் வச்சிடலாம்டா. சரி சரி மாப்பிள, காலைல பார்ப்போம். எஸ் ஹே, இந்த வருஷம் எம்ப்ளாய் ஆஃப் தி இயர் எனக்கு தான் சொல்லியிருக்காரு என் மேனேஜர். ஏய் சூப்பர்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த ராசின்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை நம்ம சொந்த வீடாக்குறோம். கண்டிப்பா நடந்தா நல்லா இருக்கும். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ஹே, ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அப்போ வீட்ல போ ப்ரமோஷன் கிடைக்க போகுது. என்ன சார், எங்க வரீங்க? நம்ம மகிழினிக்கு ஒரு தம்பி பாப்பா, ப்ளீஸ். ஏய், மகிழினியை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? டெய்லியும் அவள் எதிர் வீட்டில் விளாட்றான், பக்கத்து வீட்டில் விளாட்றான். இதே நம்ம வீட்டில் ஒரு குட்டி தம்பி பாப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், எங்கேயும் போகாமல் அவள் நம்ம வீட்லேயே விளையாடுவாள். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதுக்குள்ளையா பா, ஆளை விடுறா சாமி, என்னால முடியாது. என்கிட்ட நீ என்ன சொன்ன, பாப்பா வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் இன்னொரு பாப்பா பெற்றுக்கலான்னு சொன்ன, அதானே டீலு? இப்போ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் ப்ளீஸ் பா ப்ளீஸ். டாடி பாப்பா. வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு விளையாட ஒரு தம்பி பாப்பா வேணும்ல? வேணும். பாரு, பாப்பாவுக்கு வேணுமா? வாங்க, கடைக்கு போய் வாங்கி வரலாம். நீங்க வெளியே போய் விளையாண்டாதான் உங்களுக்கு ஒரு தம்பி பாப்பா கிடைக்கும், சரியா? வெளியே போய் விளையாடுங்க. ஓகே, சமத்து பாப்பா. இப்ப நீ சொல்லு. அப்படியே நீங்களும் வெளியே போயிட்டு வாங்க. தம்பி பாப்பா வாங்கவா? டின்னர் வாங்கறதுக்கு ஏகப்பட்ட வேலை, போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே கிடக்கு, டின்னர்லாம் சமைக்க முடியாது. நீ போய் டின்னர் வாங்கிட்டு வாப்போ. இங்க பாரு, நான் டின்னர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரொமோஷன் இருக்குல்ல, நீ முதல்ல வாங்கிட்டு வா. ஓகே, அப்புறம் ப்ரொமோஷனை பத்தி பாப்போம். உடனே வந்துடுறேன் செல்ல குட்டி. பாரு, ஹாய்
வந்திருக்கீங்களா? பாப்பா பேர் என்ன? மகிழினி. என்னது? மகிழினி. மகிழினியா? ஆமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் பேரும் மகிழினி தான். ஏய் மகில், சீக்கிரம் வாங்க. சப்பாத்தி தான் இருந்துச்சு. ஆமா, பாப்பா எங்க? அவளா மேல் வீட்டுல வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆறன்னு சொல்லி போயிருக்கா. ஓ, அந்த வெளியே கார் நிக்குதே, அவங்க கார் தானா? அப்ப போனவ இன்னும் வரல, போய் கூட்டுவா. நம்ம தான் சாப்பிட்டு ப்ரொமோஷன் பத்திலாம் பேசலாம்னு சொல்லியிருந்தோம்ல, இப்படி பாப்பா தூங்க மாதிரிதான் என்ன அர்த்தம்? ஹே, இப்பதானப்பா வாங்கிட்டு வந்த, சாப்பிட்டா உடனே படுத்து தூங்கிடுவா, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. சரி ஓகே, நான் போய் பாப்பாவை கூட்டிட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்து வை. மகில், காலங்காத்தால குடிச்சுக்கிட்டு நைட் அடிச்சது ஒரே ஹேங் ஓவரா இருக்கும். இதுக்கு பேர் தான் எதிர்கட்டி, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இதெல்லாம் குடியாரம் ஃபார்முலா வாப்பில, உனக்குலாம் தெரியாது. காலையிலே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காம வந்து தொள்ளாடா, வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. நீ போ மாப்பிள, ரெண்டு நிமிஷம் எப்படி வர மாட்டு வாப்பிள. அண்ணா வணக்கம். என்ன பாலா, ஏன் லேட்டு? அண்ணா, இந்த அண்ணனை ஆர்டிஓ வரைக்கும் போயிட்டு வந்தானே, அதான் லேட் ஆயிடுச்சு. நான் உள்ளே போயிட்டு வேலை பார்க்குறேண்ணா. ஐயா, நீங்கள் ஏன் லேட்டு? துணைக்கு போயிட்டு வந்தேன் சார். அவர் எனக்கு தொலைஞ்சு போயிடுவார் அண்ணா, சின்ன பிள்ளையா அவரு. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, டாஸ் மார்க்கில் மட்டமான சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகி குளிக்காம கொள்ளாம வேலைக்கு வந்திருக்க. செய்கிற வேலைக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுறா, இதில் பட்டை வேற பெருசா. பாலா அண்ணா சொல்லுங்கண்ணா. ஒரு புது கஸ்டமரு வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதென்னா புது பழக்கமா இருக்கு, யாரா இருந்தாலும் நம்ம இடத்துக்கு தானே வருவாங்க. ஊருக்கு பெரிய ஆளு, ஒரு முக்கியமான விஐபி, ஒரு ஒன் ஹவர் மட்டும் வீட்டில் போய் சொல்லி கொடுத்துட்டு வரணும். சரிண்ணா. அவர் பேர் பீதாம்பரம். அவர் லொக்கேஷனை உனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஆ சரிண்ணா, எனக்குனே வந்து மாட்டுறாங்க பாருங்க, பீதாம்பரம் சீதாப்பழம் ஒன்று. சரிண்ணா, லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரிண்ணா. ஐயா, நீங்கள் எங்கே போகிறீங்க? சொல்லிக் கொடுக்க சார். போதும் போதும், நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவர் போகட்டும். இல்லை சார், நானும் போனேன்னா கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஒன்றும் வேண்டாம், செட்டில் வண்டி பஞ்சராக நிற்கிது, நீ போய் போட்டு வா. அடுத்த கிளாஸுக்கு ஆள் வராங்க, போ. போடணும் சார். போகணும் தானே சொல்கிறேன், போ. சார், பீதாம்பரம் சார், பீதாம்பரம் சார். யாருப்பா? சார், இந்த டிரைவிங் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் சார். ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். ஓகே சார், நான் காரில் வெயிட் பண்ணுறேன் சார், வாங்க சார். சார், சார் என்ன சார் பின்னாடி போய் உட்காரிங்க, முன்னாடி வாங்க சார். டிரைவிங் எனக்கு இல்லைப்பா, என் பொண்ணுக்கு. பொண்ணு அதான் வர்ற பாரு. வரேன்ப்பா.
அங்க கீ இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணுங்களா? உங்களுக்கு பேசிக் ஏபிசி எல்லாம் தெரியும்ல? ஏப்பா, என் பொண்ணுக்கு கார் கற்றுக் கொடுக்க வர சொல்லியிருந்தா நீ என்னடானா ஸ்கூல் பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி ஏபிசி தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. சார், ஏபிசினா காரில் ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஸோ அதான் தெரியுமான்னு கேட்டேன். ஓ, அது வேற அப்படி இருக்கா? நீ நல்லா விவரமாக தான் இப்போ பேசுகிற. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணி ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ரோடை ஸ்ட்ரைட்டாக பாருங்க. இப்போ மூவ் பண்ணுங்க. ஆ ஆ, மெதுவா மெதுவா. ஆ ஆ, நேராக ரோடை பாருங்கள். வண்டி வளைக்காமல் ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நேராக பாருங்கள், கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுங்க. ஆ, பொறுமையாக பொறுமையாக அப்படி மெதுவாக போய். ஆ ஆ, ஓகே ஓகே. இங்கே 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 பிரேக் போடுங்க. ஆ, இங்கே. ஆ, ஸ்டாப். சூப்பருங்க, சூப்பராக ஓட்டுனீங்க. எங்கே இங்கே? ஓகே, தேங்க்யூ. பெண்டு நிமிந்துருச்சுப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. சார், ஓகே சார். என்ன மாப்ள, ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தண்டா, எனக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கா. என்னது, இப்போதான் பிறந்திருக்கா? அது எப்போ வளர்ந்து வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகி? ஐயோ, டேய் மூடுறா சும்மா. சரி விடு, மேட்டர் சொல்லு. இல்லை, புது ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் என்ன மாப்பிள, நீ தான் நல்லா வண்டி ஓட்டி வரல, ஓட்ட வண்டி தானே? டேய், கூடவே உங்க அப்பா வராண்டா, அதான் பிரச்சனையே. ஆமா, டிரைவிங் சொல்லி கொடுக்க நம்ம வண்டி தான் எடுத்துட்டு போற. ஆமா, அப்புறம் என்ன மாப்பிள? ஏய், சூப்பர்டா மாப்பிள, வா வா, செட் ஆயிரும் மாப்பிள. வெரி குட், வெரி குட். அப்படிதான், பாத்து பாத்து, லெஃப்ட் லெஃப்ட்மா. வெரி குட், வெரி குட்மா. ஆ, அதேதா, சூப்பர் சூப்பர்மா. சும்மா அப்படியாதா, 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 அப்படிதான் ஐயோ, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுங்க, சீக்கிரம் இறங்குங்க. ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரம் இறங்குங்க. சரி சார், ஏதோ இருங்க சார், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எங்க, சீக்கிரம் உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், நான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடுறேன் சார். சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார் சார், பார்த்துவாங்க சார். அப்பா, நாளையிலேருந்து நான் வரலப்பா, என் பொண்ணுக்கு நீயே டிரைவிங் கற்றுக் கொடு. ஓகே சார். என்னடா, இந்த பொருட்டை பேசிட்டியா? இல்லடா, புடி கொடுத்தே பேச மாட்டேன்றா. தப்பு இல்லப்பா சொல்லிருமாப்ள, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாளுக, கத்துவாளுக.
அப்பாட்ட சொல்றேன்னு சொல்லுவாளுங்க, இல்ல செருப்பால அடிப்பேன்னு சொல்லுவாளுங்க, அவ்வளவுதானே, வேற என்ன தெரியும் இவளுக்கு? விடுமாப்ள, ஒருவேளை கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தம். டேய், எப்படி ராமாப்ள இப்படி விதவிதமா ஐடியா கொடுக்கறா? அதான் பல லவ்வா பார்த்தானுடா. அதான் ஃப்ரெஷ்ஷுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்குள்ள வித்தியாசம். நாளைக்கு போய் ட்ரைவ் சொல்லி கொடுக்கும்போது முதல்ல ஃபிசிக்கல் டச் பண்ணிடு, அவ பாப்பா லைட்டா ஸ்மைல் பண்ணு, அவ வெக்கப்படுவா, அப்படியே கப்பன் பிடிச்சிக்க. இதெல்லாம் தப்பு இல்லையாடா? அதெல்லாம் ஒன்றாது மாப்பிள, நீ பண்ணு. ஹலோ. ஹலோ, கேப் டிரைவரா? ஆ சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் திருவான்மியூர் வரைக்கும் வர முடியுமா? ஆ ஓகேங்க, எக்ஸாக்ட் லொகேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க, நான் வந்துடுறேன். சரியா? ஓகே. டேய், ஏதோ எமர்ஜென்சியாண்டா, நான் அப்படியே கிளம்புறேன். சரியா, கிளம்பு. டேய், நீ வா. வரேன். பாத்து பாத்து போதும். நீ போ. ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க லொகேஷன்ல தான் இருக்கோம். எங்க, என்னங்க, நீங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க கேப் டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா, நீங்க தானா? நான் தாங்க கால் டிரைவர். எங்க, என்னாச்சுங்க? வாமிட் பண்றாங்க, பிரெக்னண்டா இருக்காங்களா? டேய், என்ன பாடுறா? ஃபுல் கொத்து போட்டாடா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகேங்க, சரி வாங்க. ஏய் வாடி வா. வாங்க வாங்க. டேய் உட்காரா. சரி. டேய் சீக்கிரம்டா. சரி சரி மாப்பிள்ள, உட்காந்துற. மச்சி, எனக்கு என்னடி குறை, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் சாவணும் மச்சி, அவன் சாவணும். சரிடி, பார்த்துக்கலாம். அவன் ஆள வச்சாவது தூக்கிடணும். டேய் தம்பி, அக்கா, ஒருத்தனை தூக்கணும், உன்கிட்ட ஆள் இருக்கா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, அவனை தூக்கிட்டு வந்து என் காலடியில். ஏய் மாப்பிள, வெயிட் அதுவும் தேரும் போல மாப்பிள்ள, பாரு. டேய் சும்மாறா, அதே ஏதோ போதையில் உளறிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்மளையும் பண்ண விட மாட்டேன். போதையில் தாண்டா கறக்க முடியும். டேய் வேற, நான் எப்படி ஒரு 2000 கறந்துறேன் பாரு. அக்கா ஆள் இருக்குக்கா, ஒரு 2 ரூபா செலவாங்கக்கா. தேவையில்லாம பிரச்சனை மாட்டாம அமைதியா வா. குந்திரியா நிறு. நீ விடு மாப்ள, நான் பாத்துக்கிறேன். அக்கா 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 பாத்துக்கா அக்கா பாத்துக்கா. முடிச்சிருவே இல்லை, அதெல்லாம் பண்ணிடலாம்க்கா. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 லட்சம் மட்டும் கொடுத்துருங்க. என்னங்க கி, எவ்வளோ ஆச்சு? ஐயோ இல்லைங்க, பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. ஐயோ இல்ல பரவாயில்ல, வேணாம் வேணாங்க, நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, வேணாங்க. சரி பாப்போம். ஓகேங்க, எங்க ஒரு நிமிஷம். என்ன என்னங்க இதெல்லாம்? அவளை லவ் பண்ண பையன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அதான் புலம்பிட்டு இருக்கா. ஏன் பொண்ணுங்களுக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் வரக்கூடாதா? இல்லைங்க, அதுக்காக இப்படிலாம் குடிச்சிட்டு. ஏன் குடிக்க கூடாதா? குடிக்கிறதுல என்ன தப்பு? ஆம்பளைங்க மட்டும் தான் குடிக்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? இல்லைங்க, நான் அப்படிலாம் சொல்ல வரல. நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லவ் பண்ணுற பையனாக பார்த்து லவ் பண்ணிங்கன்னா அவன் எங்கே உங்களை விட்டு போக போகிறான்? அந்த பையன் காலம் ஃபுல்லாக உங்களை பத்திரமா பார்த்துப்பான்ல.
எல்லாருமே சினிமா ஹீரோ மாதிரி லவர் வேணும்ட்டு போறாங்க, எப்படிங்க நடக்கும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கெல்லாம் 10/11 தான் இருப்பீங்க. வந்த வரைக்கும் லாபம்ட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, இந்த காலத்தில் ஃப்ரீயாக பினாயில் கொடுத்தா கூட குடிப்பாங்க, அதான் சொன்னேன். உங்களை பத்திரமா பார்த்துக்கிற பையனை பார்த்து லவ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, அதான் சொல்ல வந்தேன். டே மாப்பிள்ள வாடா. போலாமாங்க? ஆ. ஏங்க, உங்க பேர் என்னங்க? மகள். ஓ, என்ன சொன்னீங்க? மகிழினி. ஓ, கேள்விப்படாத பேரா இருக்கு, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. என் பேர் பாலா. அப்புறம் எல்போட் போட்டு தானே வண்டி ஓட்டணும்? ஆமாங்க. அப்புறம் ஒரு மாசத்துல லைசன்ஸ் வந்துரும்ல? வந்துருங்க. அப்புறம் ஆடியோல பைக்கு கேட்டு போட சொல்லுவாங்க, காருக்கு என்ன போட சொல்லுவாங்க? அப்புறம் ஆடியோ நம்ம எப்ப போனும்? என்ன, 8 போடவனா 11 போடவனா? நானே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து உங்க வீட்டில் வந்து கொடுத்துட்றேன், போதுமா? நீங்க இந்த பக்கம் வாங்க, வந்து வண்டி ஓட்டுங்க. ஓகே. என்னது இது? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இந்த ஐடியா கொடுத்த என் ஃப்ரெண்டு தாங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. தயவு செஞ்சு எனக்கு தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ். சாரிங்க சாரிங்க சாரிங்க. முதல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட்டு போ. எழுப்பு. இல்ல, தூங்குறாங்க. எழுப்பு. டேய் எருமா, டேய் எருமா, எந்தர்றா. டேய் எருமா, எந்தர்றா. மாப்பிள, ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க? செம்மடா. நான் கொடுத்த ஐடியா ஒர்க் ஆயிடுச்சா? சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு பொண்ணும் பையனும் தனியா போறாங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ண கைய புடின்னு சொல்லி தருவியா? ஐயோ, ஏன், அதை விட வேற எதுவுமே உனக்கு ரொமான்டிக்கா சொல்லித்தர தெரியாதா? நாடி. ஏ மகில், ஏ மகில், சொன்னா கேளு. மகில், அப்படிதான்.
ஹே பாலா, பாலா, என்னோட ஃபேவரட் சாங் கேளு. இதான் உன் ஃபேவரட் சாங்கா? பாய் ஃப்ரெண்டோட லாங் டிரைவ் போற, உருப்படியா ஏதாச்சும் சாங் போடுறியா? என்னோட ஃபேவரட் ஹீரோ சரத்குமார் தான். நான் பயங்கரமான ஃபேன். எனக்கு சரத்குமார்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்சதுதான் எனக்கு பிடிக்கணுமா என்ன? எனக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன். இப்போ உன் விஷயத்தையே எடுத்துக்கோ, ஏன் உனக்கு எந்த பொண்ணுங்களுக்கும் பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு பாத்தியா? அந்த மாதிரிதான். உன்கிட்ட கேட்டது ஏன் தப்புதான், இனிமே கேட்க மாட்டேன். இந்த பாட்டை நீ ஜாலியா ரிப்பீட் போட்டு கேளு. இப்ப நேரா தேவி தியேட்டருக்கு போறோம், சரத்குமார் படம் பாக்குறோம். ஓகே, போலாம் போலாம். குடி போ போ போ. மகில் கால் பண்றா. பாலா சொல்லு. மகில், பாலா நீ ஃப்ரீயா? ஆ ஃப்ரீ தான், சொல்லு. சரி, 5 மணிக்கு பெஸி வரியா? பெஸினா? பெசநகர் பீச் டா. ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. எதுக்குமா? நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு, அதான் உன்னை இன்ட்ரோ பண்ணி வைனு உயிர் எடுக்கிறானுங்க. மயில் எதுக்கு? மயில், எனக்கு அங்கே வர ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு, சொன்னால் கேளு ப்ளீஸ். ஒரு கூச்சமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், 5 மணிக்கு வந்துடு. மயில் மயில், சரி நான் வந்துடுறேன், விடு. ம், பாய். என்னடா அப்பளா, ஃபோனில் யாரு? டேய் மகில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கணும்னு சொன்னாங்களாண்டா, அதான் பெசன்னர் வர சொன்னான். டேய் மச்சி மச்சி, நானும் வரண்டா ப்ளீஸ்ரா. எதுக்குடா? டேய் ஏற்கனவே நானும் முட்டை போய்தானடா, உனக்கு ஒரு மயில் கிடைச்சும் போது எனக்கு ஒரு குயில் கிடைக்காதாப்ள. அதெல்லாம் ஒன்று வேணா, ரெண்டு பேர் லீவ் போட்டோன்னு வச்சுக்குவேன், ஓனருக்கு டவுட் வரும். நீ வேலைக்கு போ, நான் போயிட்டு வரேன். அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லடா, வேலை போனால் மயிரா போச்சு, வேற வேலை தேடிக்கலாம். அவ்வளோ ஆள் கட்டாமல என்னடா அவ்வளோ யோசிக்கிற மாப்பிள்ள? மாப்பிள்ள கூட்டுப்படா, கூட்டுப்படா மாப்பிள்ள, ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்லம்ல மாப்பிள்ள. சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா. ஒரு செகண்ட் மாப்பிள்ள, இதோ வந்துடுறேன் மாப்பிள்ள, நான் ரெடி, போகலாமா? டேய் என்னடா அது, இவ்வளோ கண்ட்ராவே ஆகுது. டேய் இதாண்டாப்பா ஃபேஷனு, இதோ இப்படி இப்படி கலர் கலராக ட்ரெஸ் பண்ணாதான் பயங்கரமாக இருக்கும். இதை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, வா மாப்பிள, வா மாப்பிள. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு மகிழ் ஃப்ரெண்ட் இருக்கடா, பார் மாப்பிள எப்படி கரெக்ட் பண்ணுறேன். டேய் மாப்பிள நிப்பாட்றா, நிப்பாட்றா, இங்கே தான்டா. ஓரமாக நிப்பாட்டிட்டு வா. ஆர்டர் ப்ளீஸ். என்னது குறாப்ல? நான் பார்க்குறேன் என்ன சொல்லலாம். என்னடா அது, என்ன மாப்பிள்ள இது, 100, 200, 300 இருக்கு. ஓஹோ, ஓகே சமாளிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வாங்க. ஓகே சார், ஆண்டி. ஓகே மாப்பிள, சரக்கு விட ரேட் அதிகமாக இருக்கு, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சார், ஆன் தி வே, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், சரியா? ஓகே மாப்பிள. டேய் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது மாப்பிள, மகிழ் ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு. ஆ மகிழ், எங்கே இருக்க? டேய் வந்துட்டே இருக்கேன்டா, ஒரு 1/2 hour வந்துடுவேன். 1/2 hour ஆகுமா? ஆமாண்டா வந்துட்டே இருக்கேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி சரி. என்னாச்சு மாப்பிள, என்னடா அவ்வளோ சொல்கிறா, வரலாம் இல்லையா? சீக்கிரம் வந்துடுவாடா, அவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்காண்டா, வரான்டா வரான்டா. அது வந்து என்ன சொல்லலாம் சார், 2 watermelon ஜூஸ் மட்டும். ஓகே 2 இல்லை, 1/2. ஹா, வாட்டர்மெலன் 1/2? எஸ் பாவி, 1/2 எஸ் 1/2. ஆ ஜூஸ் வந்துருச்சு. தேங்க்யூ சார். ஐயோ கட்டிங் ஞாபகம் வருது, அவ பேர் வருவாளான்னு தெரியலையே. சேஸ் மாப்பிள, இங்கே நிறுத்தி வந்துட்டாடா. என்ன மாப்பிள, வெறும் பசங்களாம் வந்திருக்காங்க, ஒரு பொண்ணுங்களும் கூட காணா? ஹாய் ஹாய் டு, ஹாய் ஹாய் ப்ரோ. யா ஓகே ஓகே மாப்பிள, இங்கே தாண்டா வர்றாங்க.
ஹே ப்ரோ. ஏய் சாரிடா லேட் ஆயிடுச்சு. இல்ல மகில் பரவாயில்ல, இவனுங்க தான் லேட் பண்ணிட்டானுங்க. சரி எனிவேஸ், இவன் கிளிஃபர்ட், கிளிஃபன் கூப்பிடுவோம். ஹாய் ப்ரோ. அண்ட் அவன் அர்ஜுன், ஹாய் வினோத். ஹாய் ஹாய். நாங்களா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஓ, ஸ்கூல்ல இருந்து. ஓகே. பெரிய கேங். உன்னை பத்தி சொன்ன உடனே பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப தொல்லை பண்ணானுங்க. அப்படியா? அதான் கூட்டிட்டு வந்தேன். வாட்ஸ்அப் ப்ரோ? ஆ, 9943666. ஆ, என் வாட்ஸ்அப் நம்பருங்க. என்ன மாப்ள காட்டதான சொன்னேன். டேய் கொஞ்சம் அமைதியாடுறா. நானே வெயிட் அடிச்சு இருக்கேன், போங்கடா. ஹே ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களை பத்தி மகிழ் சொன்ன உடனே நாங்களாம் நம்பவே இல்லை. ஏதோ சும்மா பிராங்க் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நிறைய வாட்டி எங்ககிட்டே லவ் பண்றேன்னு பிராங்க் பண்ணிருக்கா. ஓ, பட் சீரியஸா சொன்ன உடனே தான் உங்களை இன்ட்ரோ பண்ணுன்னு நாங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். நீங்க ரொம்ப லக்கி ப்ரோ, மக்கீழ் மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சதுக்கு. யுவர் லக்கி. என்ன, அவர் தான் ரொம்ப பாவம். டேய் இதுல என்னடா இருக்கு நமக்குள்ள, விடுறா ப்ரோ. அவன் ரொம்ப நாளா மகிழ வந்து ட்ரை பண்ணி பிராக்கெட் போட பார்த்தான் ப்ரோ. அதெல்லாம் அப்போ ப்ரோ, இவ்வளவு போய் யாராச்சும் லவ் பண்ணுவாங்க. போதும். என்ன ப்ரோ எதுவுமே பேச மாட்டீங்க? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஏதாவது ஆர்டர் பண்ணுவா? ஜூஸ் குடிச்சிருக்கீங்க? இல்ல ப்ரோ, ஜூஸ் போதும் உனக்கு. ஹாஃப் சம் பியர் நான் வேணா சொல்றேன். வெயிட்டா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். என்னடா இது? சரி பிரதர் கூச்சாரு. மகிழ் உனக்கு? இல்ல இல்ல வேண்டாம். ரொம்ப சீன் போறாளே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவனுக்கு எல்லாம் தெரியும். சரி ஓகே. வாங்க போலாம். சரி கிளம்பலாமா? போலாம். சரிடா பாய். ஓகே மகில், பாய் பாய் பாய். உங்களை பார்க்க வாட இங்க வந்தேன். பாய் தான் உனக்கு குறைச்ச. ஸ்டாண்டர்ட். பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் டோ. போங்கடா போங்கடா. கஷ்டப்பட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வந்தனே, எல்லாம் வேஸ்டா போச்சே. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏண்டா அப்பள, ஒரு பொண்ணுங்க ஃப்ரெண்டு கூட யாருமே இல்லையா அவளுக்கு? டே நானே செம்ம காண்டில் இருக்கேன், வண்டி எடு போகலாம். நல்ல பார்ல வளர்க்குற பவுன்சர் மாதிரி இருக்காங்க. எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல மாப்பிள, பார்த்துக்க அப்படி தான் சொல்லுவேன். ஹலோ. ஆ பாலா, நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன்ல, அங்கே வந்துரு. என்ன விஷயம் மகில்? என்னன்னு சொன்னாதான் வருவியா? வா. என்னன்னு சொன்னாதானே வர முடியும். நீ வான்னு சொல்கிறேன்ல. சரி ஓகே, நான் வரேன். ஓகே வா. என்னாச்சு, லொகேஷன் அனுப்பிச்சிட்டு வர சொல்ற? லொகேஷன் அனுப்புனா வர மாட்டியா? ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருப்பியா? சரி சொல்லு என்னாச்சு. சரி பாலா, எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? என்ன வேணாலும்னா? செய்வியா மாட்டியா? செய்வா. இல்ல நீ அர மனசோட சொல்ற. செய்வ சொல். என்ன பண்ணணும்? அப்ப என் கூட வா. வர. என்ன பண்ணணும்? வா வா வா. ஏய் மகில், எங்க கூட்டி போற? மகில் வா. பாலா. ஆ பா பிரதர், நான் சரி இந்த பூட்டுக்கு சாவி. அது ஏன் கிட்ட இருக்கு? போங்கிட்டயா? புரியல. இங்க பாரு.
டேய், என்ன ஃபீல்லாம் பண்ற? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. இது நான் 18 வயசு தாண்டினதும் போட்ட டாட்டூ. ஸோ இதுக்கு மேட்சிங்கா உனக்கு ஏதாவது போடணும்னு நினைச்சேன், அதான் போட்டேன். அட்டி பாவி உன்ன. சார், சார். டேய் என்னடா அண்ணே, இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளோ வாங்கிக்க ஞாபகம் இருக்கா? டேய் இங்கே பாருடா, காதலில் கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது மச்சான். காதலில் கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, சரி அது என் காதலாக இருக்கணும். உன் காதலுக்கு வட்டி மூலம் சேர்த்து வாங்குவேன். டேய் அதெல்லாம் கொடுத்துட்றா, நீ வட்டியை ஓட்டு. கொடுக்குற வழியை பாருங்க. பாலா. டேய் சொல்டா. எங்கே இருக்க, வெளியே இருக்கியா? இல்ல நம்ம ஏரியால தான் இருக்கேன். ஏதாவது வேலையா இருக்கியா? ஐயோ வேலையில இல்ல, சும்மா தான் இருக்கேன். வீட்டுல யாரும் இல்ல, வீட்டுக்கு வரியா? அப்படியே சொல்ற? டேய் நிப்பாடா 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 நிப்பாடா. டேய் இறங்க சீக்கிரம். அப்படியா? டேய் ஓகே ஓகே, நான் வந்தறேன் வந்தறேன் வந்தறேன். ஏய் போடா. டேய் அட பாவி, இதோ வந்தறமா. ஏய் டேய் இருக்க, காசு மட்டும் கேட்டா எஸ்கேப் ஆறடா. அடுத்த லூட் போயிட்டானே. ஐயோ இருடி, பட்டி மூலம் சேர்த்து வாங்குறேன். ரவுனே வச்சுக்கிறேன்டா. மகில் வா உக்கார். ஆ ஆ ஓகே. முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்ல. ஓ சாருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? அவனை கொன்றுவான் உன்னை. அப்புறம் எதுக்கு வீட்டுல ஆள் எல்லாம் போன் பண்ணி வர சொன்ன? மாரு எனக்கு ஒரு ஆசை. என்ன? உனக்கு நான் சமைச்சு தரணும்டா. சமைச்சு கொடுக்க போறியா? ஆளு உடா சாமி. என்ன குமார் இப்படி கலாய்க்கிறா? சமைப்பண்டா, நம்புடா. ஏ பிளீஸ்டா சாமி, சத்தியமா நான் நல்லா சமைப்பண்டா. பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், இந்த விசப்பச்சுக்கெல்லாம் நான் வரலமா? பிளீஸ் மா பிளீஸ் மா பிளீஸ் மா பிளீஸ், தயவு செஞ்சு சமைச்சு தரேன். உனக்கு பிடிச்ச சிக்கன் சமைச்சு தரேன். சரி போய் பண்ணு போ. பாலா, இதோ வர. வெட்டியா தானே இருக்க? இந்தா இதெல்லாம் வெட்டி கொடு. ஏய் வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அடி வேலை வாங்குவ? வெட்டி கொட. வரைக்கும் நான் இவ்வளவு வாசனையா சமைச்சதே இல்ல. சூப்பர். சும்மா சொல்ல கூடாது, சிக்கன் அல்டிமேட்டா செஞ்சிருக்க. கைய கொடு. வேற லெவல்ல பண்ணிருக்க. எப்படி நம்ம சமையல்? ஹலோ, பாதி வேலை என் வேலை சரியா? காய்கறி கட் பண்ணி கொடுத்ததுலாம் ஒரு வேலையா? ஏய் அதுவும் வேலை தானே? நான் தானே கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். மகில் ஒன்னே ஒண்ணு மட்டும் மிஸ். என்னடா? சிக்கனோட சரக்கு இருந்தா எப்படி இருக்கும்? மகில்
நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா? இரு. என்ன இப்ப என்ன சரக்கு? ஆமா இரு வரேன். ஏய் ஏய் மகில் எங்க போற? என்னடி ஃபுல் பாட்டில் வீட்டில் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு பெரிய குடிகாரியா? அது அப்பாதுடா, மூடிட்டு குடி. பார்த்தா அப்படி தெரியலையே. குடி குடி. நானும் அப்பப்போ ஒரு ரவுண்ட் அடிப்பேன். இப்போ என்ன உனக்கு ஒரு ரவுண்டு ஊத்தணும் அதானே? அதையும் இப்படி சுத்தி வலிச்சு கேட்குற, மூஞ்சி எப்பாரு? சிக்கன் வேணுமாடி? அதெல்லாம் வேணாம், இங்க வா. அடிப்பாவி, பெரிய மொடக்குடியாரியா இருப்பாங்க. அடுத்த ரவுண்ட் ஊத்துடா. ஏய் வேணா, நான் சொன்னா கேளு போதும். ஊத்துடா. குடு குடு குடு. இவ சரக்கு அடிக்கிறதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்கா போல. போதுமா இல்ல இன்னொரு ரவுண்ட் எதுவும்? குமாரே சமையா இருக்கு. இருக்கு இருக்கு அஸ்தியா இருக்கு. இருக்கு நல்லா இருக்கு. மகிழிங்க வாயா. சரக்குல கம்பெனி கொடுக்குற கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரண்டி. லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தவனுக்கு தான் கிடைக்கும். நான் கோடியில் ஒருத்தன் மகிழ். சூப்பர்ல. ஃபீல் பண்ண விட மாட்டேன். ஃபுல் பாட்டிலையும் நீனே குடி குடி. ஓபன் பண்ணிடலாம். இடம் நல்ல இடம்னா அப்படி இப்படி இருக்கதையா செய்யும். காசு போறத பாக்காத, வாங்கி போடு. நாளைக்கு காலையில வா, எல்லாம் முடிச்சிடலாம். பக்காவா நடந்துரும். ஓகேவா? என்னது இது, காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. அது இல்லாம இதெல்லாம் அடிக்கிறதுக்கு நேரங்காலம் பாக்கணுமா என்ன? இதான் நல்ல நேரம், விஷயத்த சொல்லிட வேண்டியதான். என்ன சந்தேகம்? எனக்குன்னு வேற யாரு இருக்கா? அப்போ நான் இப்ப ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதை அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கணும். சொல்லு. ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. லவ்வா? ஏதோ ஒரே பொண்ணாச்சு வெளியே அங்கங்க சுத்த விட்டா இப்ப லவ்னு வந்து நிப்பியா? நாளையில இருந்து அந்த வீட்டு வாசல தாண்டிப்பாரு, காலை வெட்டி போடுவேன். ஹலோ மிஸ்டர் பீதாம்பரம், நான் மேஜர். ஏதோ பெத்த கடனுக்காக உன்கிட்ட வந்து சொல்றேன். நீயா கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு மரியாதை, இல்லனா நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி வசதி? உக்காருமா. என்னடா என்ன அவ்வளவு மோசமான நினைச்சிட்டா? அப்படியெல்லாம் இல்லம்மா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, யார் அந்த லவ் பண்ற பையன்? பாலாப்பா. யாரு? அந்த படம் எல்லாம் டைரக்ட் பண்ணுவாரு அந்த பாலாவா? பா உனக்கு தெரிஞ்ச பையன்தான். எனக்கு தெரிஞ்ச பையனா? யாரு? நம்ம டிரைவிங் ஸ்கூல் பாலா. டிரைவிங் ஸ்கூல் பாலாவா? யாரு? என் மூக்கு உடைச்சானே அவனா? பா ரொம்ப நல்லவன் பா. சரி, உனக்கு நல்லவன் தானே. உன் ஆசைக்கு என்னைக்காவது நான் குறுக்க நின்றுருக்கனா? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம். அவனை வர சொல்லு, பேசிடுவான். அப்பானா அப்பாதான். நீ நல்லா இருப்பமா.
பாலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நம்ம லவ் மேட்ரை எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஹே, நான் அதுக்குள்ளேயும் சொல்லிட்டியா? ஏன், எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தியா? ம், இருந்தாலும் நீ இவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்க வேணா. என் லவ் உன்கிட்ட சொல்ல தாண்டா பயம், என் அப்பா கிட்ட சொல்லலாம் எனக்கு பயம் இல்லை. என் அப்பா என் ஃப்ரெண்டு மாதிரி. பாலா, உன் ஃபேமிலி கிட்ட பேசிட்டியா? ஏ இரு, என் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. பார்த்து பக்குவமா, மூடு பார்த்து நேக்கா தான் சொல்லணும். கொஞ்சம் டைம் வேணும், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ரூட்டு கிளியர், உன் ரூட்டை கிளியர் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி சரி, சீக்கிரம் சொல்கிறேன், பார்ப்போம். ஹலோ மகில், எங்கே இருக்க? சரி ஓகே, சீக்கிரமா. ம், வெயிட் பண்ண, ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன். அவசரமா கூப்பிட்டேன், என்னாச்சு? என் ஃப்ரெண்டு கிளிஃபர்ட் இருக்கான்ல, ட்ரீட் வைக்கிறான், அவன் யூஸ் போறான்ல. சீக்கிரம் சொல்ல, நான் போனும், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஃபுல்லா பார்ட்டி, ம், ஃபுல்லா அட்ராசிட்டி தான். சொல்லு மகில், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ சீக்கிரமா சொல்லுடா, அவன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இரு இரு, வந்துடுறேன் ஃபைவ் மினிட்ஸ். அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான், சொல்ல. ஹேய், என்னையோட உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சரக்கடிக்கணும், அதான் உனக்கு முக்கியம் இல்லை? இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி எங்கள் வீட்டில் ஒன்று ஏற்றுக்குவாங்க? சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த மாதிரி? இந்த மாதிரி பசங்களோட நீ சுற்றிட்டு இருந்தா எங்கள் வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க? உங்கள் அப்பா வேணா பொண்ணு எப்படி வேணா போட்டுன்னு கவலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை. ஏ, வந்துடுறேன்டா. டேய் கோத்தா, இறா, வருவா. சும்மா நொய் நொய்னு ஆரம்பிச்சுட்டே இருக்கேன், பேசிட்டு இருக்கும் போது. ஏ பாலா, என்ன என்ன ஆச்சு இப்போ உனக்கு? என்னதான் பிரச்சனை? என்ன? இங்கே பாரு மகில், எங்கள் வீட்டில் நீ இப்படிலாம் இருந்தா சத்தியமாக ஒத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்டில் பிடிக்காதா இல்ல உனக்கு பிடிக்காதா? ஆமாண்டி, எனக்கு தான் பிடிக்காது. என்ன பிரச்சனை உனக்கு? போ. டேய், அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்டா, அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நான் இன்னும் உன்கிட்ட மறைச்சிட்டா எல்லாம் பண்றேன், உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்ல? என்ன தெரியும்? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் குடிப்பீங்கன்னு தெரியும். குடிச்சதுக்கு அப்புறம் எவன் எவன் கூட என்ன பண்றான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன எல்லாத்தையும் கேமரா வச்சா பாத்துட்டு இருக்கேன். சும்மா அப்படியே கடுப்பேத்திக்கிட்டு. என்ன சொன்ன? உன் மேல நம்பிக்கை இல்லடி எனக்கு. என்ன பண்ணணும்ன்றப்போ மூஞ்சலியே முழிக்காத. தம்பி, டிரைவிங் ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்குறீங்கல்ல? ம், ஆமா சார். முழு நேரமும் அதான் வேலையா? இல்ல சார், காலைல 10 to 6 டிரைவிங் ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன் சார். அதுக்கப்புறம் கால் டிரைவரா ஒர்க் பண்றேன் சார். தம்பி, என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார். நல்ல படிப்பாச்ச, வேற நல்ல வேலை ட்ரை பண்ணிர கூடாது? இல்ல சார், வெளியே ட்ரை பண்ண சரியான வேலை கிடைக்கலன்னு குடும்பத்தை பாத்துக்கணும்ல,
அதான் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சார். குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்து போயிட்டார் சார். நான் அக்கா அம்மா மூணு பேர் தான் சார் இருக்கோம். அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இல்லை சார், இப்போ தான் வீட்டில் வரேன் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியும் சீக்கிரமே செஞ்சிடும் சார். தம்பி, என் பொண்ணை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும், நல்லா தெரியும் சார். எனக்கு ஒரே பொண்ணு, என் பொண்டாட்டி. என் பொண்ணுக்கு 4 வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டான். என் பொண்டாட்டி சாகும்போது எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் ஆகலை, நல்ல இளவட்டம். ஊரில் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? வர்றவ எப்படி இருப்பா, என் பொண்ணை எந்த லட்சணத்தில் பார்த்துக்குவா, எதுவுமே தெரியாது இல்லையா? என் உலகமே என் பொண்ணு தான்ப்பா. உனக்கு தெரியுமா, ஒரு அப்பா ஒரு பொண்ணை எத்தனை வயசு வரைக்கும் குளிப்பாட்டுவாங்க? மிஞ்சி போனால் 2 வயசு இல்லை 3 வயசு வரைக்கும். ஆனால் என் பொண்ணை 12 வயசு வரைக்கும் நானே குளிப்பாடி விட்டுருக்கேன். என் பொண்ணு என் உலகம். அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்துட்டேன். அவள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ அவள் உண்மையில ஆசைப்பட்டுட்டான். ஆனால் அதை என்னால் கொடுக்க முடியாது. சார், என்ன சார் சொல்கிறீங்க? தம்பி, நான் ஊர்லேருந்து வந்தவன். என் ஊரில் நான் பெரிய தலைக்கட்டு, சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள். சமுதாயம்னு நான் எதை பற்றி சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோம்ல? சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து எங்கள் கதவை தான் முதல்ல தட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனைனா யார் கதவை போய் தட்டுறது? அப்படி போய் அவங்க கதவை தட்டுறதுக்கு பதிலாக தூக்கு போட்டு தொங்கிடலாம். நீ நல்ல பையன்தான், ஆனால் உன்னால் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. சார், நான் நல்லாவே பார்த்துப்பேன் சார் உங்கள் பொண்ணை. எப்படிப்பா பார்த்துக்குவேன், எப்படி பார்த்துக்குவேன்? நீ வாங்குற சம்பளம் உன்னை பார்த்துக்கிறதுக்கும் உன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற உங்கள் அக்காவை பார்த்துக்கிறதுக்கும் தான் சரியாக இருக்கும்ப்பா. இவ்வளவு பொறுப்பையும் வச்சுக்கிட்டு அது இதுன்னு பேசி என் பொண்ணு மனசை களைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து நான் சந்தோஷமா எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? மன்னிச்சிரு தம்பி, நான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். சராசரியா ஒரு குடும்பம் நடத்தணும்னா கூட ஒரு 40,000 இல்ல ஒரு 50,000 பணம் தேவைப்படுது. ஆனா நீ வாங்குற சம்பளத்துல உன்னால என்னப்பா பண்ண முடியும்? என் பொண்ணு ரொம்ப வசதியா வாழ்ந்தவன், அவ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையும் யோசிச்சுப்பாரு. என் பொண்ணுகிட்ட நேரா போய் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பையனை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவ அடம்புடிப்பா, உன்னோட வரணும்னு நினைப்பா, ஓடி போகணும்னு துடிப்பா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துருவாப்பா. நான் ஒண்ணு கேக்குறேன், நீயே ஒண்ணு சொல்லு. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கும் உடன்பாடு தானே? ஆமா சார். அப்படி இருக்கும்போது உன்னோட வந்தா அவ எப்படிப்பா சந்தோஷமா இருப்பா? உன்னை என் புள்ள மாதிரி நினைச்சு கேக்குறேன். என் பொண்ண தயவு செஞ்சு விட்டுரு. வேணும் கால் வேணாலும் விழுந்து தம்பி, கால் விழுந்து. ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? ஐயோ சார் சார், சார் அழாதீங்க சார், நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார், சார் உட்காருங்க சார், ப்ளீஸ் சார். சார், இல்லை சார், நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நான் உங்கள் பொண்ணை விட்டு தூரமாக போயிடுறேன் சார். சார், சத்தியமாக அந்த விஷயத்தை பற்றி உங்கள் பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் தயவு செஞ்சு அழாதீங்க சார். கண்மூடும் நேரம் பார்த்து மறைந்தாயே.
கனவெல்லாம் உந்தன் பொருள் கேட்கின்றது. பாலா அண்ணா சொல்லுங்க. நான் உட்கார்ந்து என்னாச்சுண்ணா? உட்கார்ப்பா சொல்றேன், உட்கார். அம்மா இங்க வா. என்ன பாலா உங்களுக்குள்ள பிரச்சனை? பாவம் அந்த பொண்ணு காலையிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அண்ணா இந்த பிரச்சனைலாம் நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. இல்லைண்ணா நீங்கள் தலையிடாதீங்கண்ணா. பாலா அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா, நான் கிளம்புறேண்ணா. பாலா 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 நில்லு. யோ பாலா பாலா பாலா, நான் சொல்கிறத கேளு. இப்போ ஏன் என்ன எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, உனக்கு என்ன தான் ஆச்சு? நான் சொல்லிட்டு நான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன்ல, அப்புறம் நான் கையெடு. சும்மா அப்படி போகிற இடம் வேலை செய்கிற இடம்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவா, அப்புறம் அசிங்கமாயிடும், பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ஹலோ ஹலோ மாப்பிள, எங்கே இருக்க? நீ வேலையா இருக்கண்டா? உடனே பெஸ்ட் ஒரு பீச்சுக்கு வாடா. ஏன்டா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஏடா சொல்கிறேன், இதோ வரேன். சரி நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. அப்படியே வந்துடா வந்துடா. டே என்னாச்சுடா? டே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்ன, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு? இல்லை மாப்பிள அது வந்து. டே வாயை தொடர்ந்து சொல்றா. மகிழ்றா பாலா. இங்க ரெண்டு பேர் நடுவுல மாமாவளை பாத்துட்டு இருக்கியா? அறிவிலையா உனக்கு? சொன்னா புரியாது. பாலா பாலா, நான் உனக்கு போ. இனிமே நான் உங்க யாருக்கிட்டயும் பேசல, கண்டிப்பா நான் பேச மாட்டேன். சாரி பாலா. நான் வேணான்னு சொல்றேன், மூடிட்டு போ, கடுப்பேத்தா. டேய் இதெல்லாம் ஓ வேலையா? போ சொல்றா அவள. பாலா 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 இங்க பாரு, இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. இங்க பாரு, நான் வேணா உன் கால்ல வேணா விழுந்து கேக்குறேன். சாரி பாலா, சாரி பாலா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு பாலா. நான் பப்ளிக் ப்ளேஸ்ல சீன் போட்டுட்டு இருக்கியா? சாரி பாலா. நான் வாயில இருந்து எல்லாம் சினிமா சொல்லிய போறேன், விழுந்து கையா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? டேய் அவள போ சொல்றா. பாலா பாலா இரு பாலா, என்கிட்ட பேசிட்டு போயேன் ப்ளீஸ். நான் இனிமே அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன். நீ கையெடுன்னு சொல்றேன். சாரி பாலா ப்ளீஸ், இனிமே நான் உங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். ப்ராமிஸ், நான் அப்படியே பேச மாட்டேன் பாலா. நல்லா இருக்கீங்களா? வாங்க சார், நல்லா இருக்கேன். உள்ள வாங்க, உட்காருங்க.
பாலா. அப்புறம் சார் என்னம்மா, வீடெல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. நான் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர், ஆனா நான் இங்க இல்ல சார். என்ன சார், நீங்க வேற சார்? வாங்க சார், வாங்க சார். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, உட்காருங்க சார். வீட்ல எல்லாம் அப்படி சார் இருக்காங்க? பாலா, ஆபீஸ்லாம் பக்கமா இருக்கா சார்? ரொம்ப பக்கம் தான் சார், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாரு, அதான் லீஸுக்கு விட்டேன். அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா சொல்லுங்க, பார்த்து கம்மி பண்ணிக்கலாம். ஐயோ அப்படிலாம் இல்லை சார், இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்கீங்க, அதுவும் கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுத்ததே போதும் சார். சரிப்பா, இப்போ இது உங்கள் சொந்த வீடு மாதிரி தான், இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, அடிக்கடி நீங்கள் வரணும். உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம், நான் வரேன். ஆ இல்லை இல்லை, இருங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லை இல்லை பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் சார் போகணும், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல. பத்து நிமிஷத்தில் வரலாம், பேசிட்டு. சரி நீ போய் குக் பண்ணுமா, நான் சீக்கிரம் சமைச்சிட்றேன். என்னம்மா எல்லாமே டீப் ஃப்ரை ஐட்டமா இருக்கு? நான் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ்மா, வயசாயிடுச்சு இல்ல சார். இது ஃபார்ச்சூன் சன்லைட் சன்ஃபிளவர் ஆயில்ல சமைச்சது, தைரியமா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல, உங்க வீட்லயும் நீங்க ஃபார்ச்சூனே யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆண்டா அவன் நோய் நோயின் ஆர்னஸ்டே இருக்கான், சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. ஹலோ மகில், சொல்லுங்க. கீழ் வீட்டுக்காரன் வண்டி நினைக்கிறேன், டக்குன்னு வந்து எடுத்து சொல்லு. ஏய் மீரா, யாரோ பெல் அடிக்கிறாங்கப்பா, யாருன்னு பாரு. நீயே போய் பாரு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா. நான் மட்டும் என்ன இங்க வெட்டியாவா இருக்கேன், நீயே போய் பாரு பாலா. சரி இரு போறேன். உங்க பைக் வெளியே நிக்குது, என் ஹஸ்பண்டால கார் எடுக்க முடியல, உங்க பைக்க கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். பிரதர் ஒரு நிமிஷம், பிரதர் சாரி சாரி. வாங்க பிரதர். ஹலோ பிரதர், என் பேர் பாலா, நான் கீழ் வீட்டில் குடி வந்திருக்கேன், எப்படி இருக்கீங்க? உங்க டூ வீலர் பார்க்கிங் சைடில் இருக்கு, இனிமே அங்க நிப்பாட்டுங்க. சாயங்காலம் சீக்கிரம் வந்துரு. ஏன், எதுக்கு? எதுக்கா? ஓ அப்ப சார்க்கு இன்னைக்கு ப்ரமோஷன் வேணாம் போல. ஆமாமா சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா வர. மேல் வீட்டில் கேட்டு பார்ப்போமா? சரி.
ஹாய்ங்க. ஹாய், கீழ் வீட்டில் குடி வந்திருக்கோம். ஆ, தெரியும். லேடர் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்குமா? ஆ, இருக்கு, வாங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, அப்படியே கொடுங்க. இல்ல பரவாயில்ல, ப்ளீஸ் வாங்க, உள்ள வாங்க. ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஹா, காஃபி? அதெல்லாம் எதுவும் வேணாம், போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே இருக்கு. நீங்க லேடர் மட்டும் கொடுங்க, நான் இன்னொரு நாள் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, சொல்லுங்க, வந்துடுறேன். smileytrips.com, the domestic and international tour expert. நம்ம smileytrips.com-ல franchise business partnership offer பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. நல்லா இருக்கே, எத்தனை நாள் தான் நம்மளும் இந்த மாதிரி ஆப் டெவலப்பரா மொத்தமா கம்பெனிக்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறது. சாம நம்மளும் இந்த பிரான்சைஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஹலோ, சார் வந்துருக்கேன் சார், ஆன் தி வே. ஆச்சரியமா இருக்கே, உங்க பேரும் மகிழினி தானா? ஆமா. என் பொண்ணு சொன்னா என் புருஷன் இந்த பேரமோ யாருக்கும் வைக்காத மாதிரி அவ்வளோ பில்டப் கொடுத்தாரு. என் பொண்ணுக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு அடம் பிடிச்சாரு. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரு ஆப் டெவலப்பரா இருக்காரு. ஓ, என் ஹஸ்பண்ட் பூர்விகால ஒர்க் பண்றாரு. ஓ, கோடம்பாக்கத்துல இருக்குல்ல, அங்கதான். உங்களுக்கு கூட ஏதாவது திங்ஸ் வேணும்னா நீங்க சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் இன்னும் டிஸ்கவுண்ட்ல வாங்கி தருவாரு, ஏன்னா அவர் தான் அங்க எல்லாமே. சரி, நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓ, 6 இயர்ஸ் ஆச்சா? உங்களுக்கு பசங்க? இன்னும் இல்ல. ஓ, சாரி. குடிங்க, ரொம்ப சூடா இருக்கா? ஆமா. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய். தினேஷ் இவங்க நம்ம வீட்டு கீழே கொடுத்துனு வந்திருக்காங்க. ஓ, நீங்க உட்காருங்க. மகில், மகில், ஹாய். இதோ வரேன், ஒரு நிமிஷம் நீங்க காஃபி குடிங்க, நான் வந்துடுறேன். என்ன இங்க வச்ச ப்ராஜெக்ட் ஃபைல்? இங்க அங்கதான் இருக்கும் பாரு. நான் நல்லா தேடி பார்த்தா அங்க இல்ல, எங்க போச்சு? நான் சொல்லி தானே போனோம் உங்ககிட்ட. அங்கதான் இருக்கும், நல்லா பாரு. என்ன பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க? நான் தேடி பாத்துறேன் இல்லங்கறேன்ல, எனக்கு என்ன கண்ணா இல்ல? நீயே வந்து பாரு, பாரு, நல்லா பாரு. இங்க தானே இருந்துச்சு. எங்க வச்சு தொலைச்ச அந்த ப்ராஜெக்ட் ஃபைல? இங்க தான் பா வச்சேன். ஏன் கத்துற? எவ்வளவு முக்கியமான ஃபைல் சொல்லிட்டு தான போனேன். ஆபீஸ்ல இருந்து போயிட்டு பாதி தூரத்துல இருந்து வரேன், நீ என்ன யார் கூட கதை அடிச்சிட்டு இருக்க? கத்தாத, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. கத்தாம என்ன பண்ண சொல்ற? பேசு, நான் போய் பாத்துட்டு வரேன், இரு. நான் வேணா போயிட்டு அப்புறம். ஐயோ, ஐயோ, நான் இல்ல, நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல, நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க, இதோ நான் வந்துடுறேன். கூடு சீக்கிரம். ஏய், என்னடி இது? காஃபி தெரியாம கொட்டிடுச்சு, கோவப்படாத. அறிவிருக்கா கொஞ்சம் பாது, உனக்கு இது எவ்வளவு முக்கியமான ஃபைல் உங்ககிட்ட சொன்னேன், இப்படி பொறுப்பே எல்லாம் போட்டு வச்சிருக்க. கொஞ்சம் மெதுவா பேசு தினேஷ், அவங்க இருக்காங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபைல் சொன்ன, இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்க. எத்தனை தடவை சொன்னாலும் உன்னால புரிஞ்சிக்கவே முடியாதா? எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா? அங்க ஆபீஸ்ல என்ன போட்டு வாங்க வாங்கன்னு வாங்க வாங்க.
என் மூஞ்சிலே முடிக்காத போ. என்னடா சொல்ற, மகில் மேல் வீட்டில் இருக்காளா? ஆமாண்டா, முதலே தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கு போயிருக்க கூட மாட்டான். இப்ப என்ன அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வீடை காலி பண்ண வேண்டியதானே மாப்பிள்ள? டேய், அந்த வீட்டை நான் 11 லீஸ் கெடுத்துருக்கேன்டா. இந்த வீடு மீராக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஓனர் ரொம்ப தங்கமான மனுஷன். நான் எந்த காரணம் சொல்லியும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக முடியாது. அடுத்த 11 என்னால் அந்த வீட்டை காலி பண்ண முடியாது. அப்ப அவளை காலி பண்ண சொல்லிரு. டேய் மயிறு, அது அவங்க சொந்த வீட்டுரா. என்னமோ மாப்பிள, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. நீ மகிழ்க்கு தாலி மட்டும் தாண்டா கட்டல, ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்ணிய, இப்ப மேல வேற இருக்கான்னு சொல்ற. ரொம்ப டேஞ்சர் மாப்பிள, மீராக்கு மட்டும் தெரியாம பாத்துங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, மகில் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு? எப்படியும் உனைய விட ஸ்மார்ட்டா இருப்பான். சும்மாதான் மாப்பிள கேட்டேன். ஏதோ இருக்காண்டா அவன், எனக்கு தெரிஞ்சு ரிசர்வ் டைப்னு நினைக்கிறான். மூஞ்சி எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சுட்டே சுத்துறான், கடுப்பா இருக்கு அதை பார்த்தாலே. மீரா கால் பண்றாடா. நான் சொல்லுமா? எங்க இருக்க? நான் அந்த ஃப்ரெண்டோட வெளியே இருக்கேம்மா. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு, எப்ப வருவ? இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருவோம்மா. சரி, சீக்கிரம் வா. சரி. டேய், அவ கால் பண்ணிட்டா, நான் கிளம்புறேன்டா, லேட் ஆச்சு. எப்பா மாப்பிள, எங்க போறீங்க? டேய், நான் பாத்துறேன்டா. நீ ஒண்ணு வேணா, நானே போய் வீட்டுல விட்டுறேன். நீ போடா, போ. மீராக்கு யாரு பதில் சொல்றது? பாத்து வாடா. ஏய் நில்ல, குடிச்சிருக்கியா? இல்ல. உன்கிட்ட தான் கேக்குறேன், குடிச்சிருக்கியான்னு. உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் லைட்டா. போனா போதுன்னு சனிக்கிழமை மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா வாரம் ஃபுல்லா இப்படி குடிச்சிட்டே வர. அந்த விமல் பையன் வந்தான், அதனாலதான். ஏய் விமல், 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 எப்ப பார்த்தாலும் விமல். அந்த நாய் மட்டும் வீட்டுக்கு வரட்டும், தொடப்பு கட்ட பீதா இல்லையான்னு பாரு. தங்கச்சி, அண்ணா டீ சாப்பிட்டு போனா? பாலா, ஏய் சாப்பிடுறியா இல்லையா? எனக்கு எதுவும் வேணாம். சாப்பிடாத, எனக்கு நான் வந்து ஏன் தான் இப்படி குடிச்சிட்டு வரேன்னு தெரியல. குடிச்சிட்டு வர வேண்டியது, அப்புறம் ப்ரொமோஷன் கேட்க வேண்டியது. ஏய் நான் லைட் ஆஃப் பண்ண போறேன், லைட் ஆஃப் பண்ணிட்டா. தூங்கிட்டா.
என்ன பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க? ஏன் கத்துற? கத்தாம என்ன பண்ண சொல்ற? நான் சொல்லி தானே போறேன் உங்ககிட்ட. என்ன பண்ற? கொஞ்சம் கம்மி பண்ணு. கேட்டல்ல, அந்த பொண்ணோட புருஷன் சரியான சிடுமூஞ்சி போல. நீ எப்ப போன? லேடர் இருக்குமான்னு கேக்கிறதுக்காக மேல போனேன். அந்த பொண்ணு புடிச்சு அந்த கத்து கத்துறான். பாவம் அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சாம், இன்னும் குழந்தை இல்லையா? தினேஷ், சாப்பிட்டு போ. ஆஃபீஸ்ல ஃப்ரான்சைஸி சும்மா சொல்லியிருந்தேன்ல, அது விஷயமா போக வேண்டியது இருக்கு. சாப்பிட்டு போகலாம்ல? இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நேற்று ரொம்ப திட்டமோ, அவள் வேற அதை நினச்சிட்டு இருந்திருப்பா. அதை புரியாமல் திருப்பி ஹார்ஷாக பேசிட்டேன். சரி, சமாதானப்படுத்தும். மகிழ், ஐம் சாரி, நேற்று உன்னை ரொம்ப திட்டேன், எனக்கே தெரியுது. அது ரொம்ப முக்கியமான ஃபைல்மா, அதான் என்ன பண்ணுறது தெரியாமல். நீ ரொம்ப கேஷுவலாக வேற வந்து சொன்னியா, ஆஃபீஸ் டென்ஷன் வேற. எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து மேலே காட்டிட்டேன். ஐம் சாரி மகிழ். சரி சரி, ஓகே. நேற்று உன்னை ரொம்ப திட்டினதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஏதாவது பண்ணலாமா? இன்னைக்கு எனக்கு பேச வர்க் எதுவும் இல்லை, ஸோ வெளியே போகலாமா? வெளியே வா. ஆ, போகலாம். சரி ஓகே, நீ ரெடி ஆகிடு, நம்ம போகலாம். இன்னைக்கு இங்க முக்தா சில்க்ஸ்ல சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இது பியூர் காஞ்சிபுரம் சில்க். நல்ல பார்டர், நல்ல டிசைன். இது நல்லா இருக்குல? ஆமா. வேற இதுல கலெக்ஷன்ஸ் ஏதாவது காட்டுங்க.
இது பியூர் காஞ்சிபுரம் சில்க் சார். இது பிரைடல் சாரி. இது நல்ல காண்ட்ரன்ஸ் பார்டர் வரும். பல்லும் உங்களுக்கு நல்ல டீசெண்டாக வரும். இது ப்ளவுஸு. ப்ளவுஸ்லேயும் சின்ன சின்னதாக செல்ஃப் டிசைன் வரும். ஸ்லீவ்க்கு வந்து பார்டர் வந்துடும். இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸா? ஆமாம் சார். இது நல்ல ரிச் லுக்கு கிடைக்கும். வேற டிசைன் காட்டுங்க இதுலேயே. இது பாருங்க, பார்டர் நல்ல பெருசா இருக்கு. முந்தாண்டி நல்ல டிசைனா இருக்கு. இது நல்லா இருக்கா பாரு. எடுத்துக்கிறியா? இது எடுத்துக்கோ, இன்னொன்று பார்ப்போம். ஓகே சரி. அது அங்க கீழே இருக்குல்ல, அதான். இது சார், இது பனாரஸ் பட்டு. இது நல்லா இருக்குல்ல. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்ப எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான சாரி? நீ சாரி கட்டணும் மட்டும் சொல்லி பாரு, எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு சாரியா கொண்டு கொட்டுறேன். அப்படி என்ன உனக்கு நான் சாரி கட்டி பார்க்கணும்னு ஆசை? மகள், நீ சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஹலோ மச்சான், கார்த்தி பேசுறேன்டா. சொல்றா கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. வைஃப்? நல்லா இருக்கா மச்சான். என் குழந்தைக்கு நீ ஃபர்ஸ்ட் பர்த்டேடா. நீயும் உன் வைஃப் குழந்தையோட மறக்காம. சாரிடா சாரிடா சாரிடா. நீயும் உன் வைஃப் கண்டிப்பா வந்துடணும். டே வந்துடா. பிரதர், இறக்குங்க. ஏங்க, நேத்து தானே சொன்ன நிப்பாடாதீங்கன்னு? திருப்பி அடையாம நிப்பாட்ட எப்படி? பொறுமை 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 பிரதர். ஏன் அப்படி கோவப்படுறீங்க? எல்லா மனுஷனுக்கும் ஆஃபீஸில் டென்ஷன்லாம் இருக்க தான் செய்யும். அந்த டென்ஷன்லாம் ரோட்டில் டிராஃபிக்கில் போகிறவரன்ட்டெல்லாம் காட்டக்கூடாது. ஒரே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. யாராவது என்ன மாதிரி பைக் ஓட்டுறவங்க கொஞ்சம் டஃப்பான ஆளாக இருந்தா அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் உடச்சிருவாங்க. சரியா? கொஞ்சம் பொறுமை பிரதர், போங்க. கரெக்டு தான் பிரதர், தேவையில்லாத இடத்துல கோவப்படுறது தப்பு தான். ஆனால் தப்பு தான்னு தெரிஞ்சே லூசுக்கு மாதிரி நடுரோட்டில் வண்டி நிப்பாட்டி வச்சுருந்தா, கார் ஓட்டுற என்ன மாதிரி ரொம்ப ரஃப்பான ஆள் காரை விட்டு கீழே இறங்கி நாலு காட்டு காட்டிடுவான். கரெக்டு தானே பிரதர்? பார்த்து பைக் ஓட்டுங்க.
ஹே, ஹாய் மேக். நம்ம வீட்டு கீழே வீட்டுக்கு பூசா குடி வந்திருக்கான்ல, அது இவன் தான். என்னமோ தெரியல, இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அதான் சொல்றேன், வா போலாம். வெல்கம் டு தி பூர்விகா சார். சார் என்ன பாக்குறீங்க? ரெஃப்ரிஜிரேட்டர். ஆ வாங்க சார். ஆ இந்த மாடல் பாருங்கள் சார், நல்லாயிருக்கும் சார். ஓ, அப்புறம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் சார், நியூ அரைவல் சார். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25,000 ஆகும் சார். எக்ஸ்பிரஸ் ஃப்ரீசிங் சார், நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், உள்ள லைட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மல்டி ஏர் ஃப்ளோ, மல்டி டிஜிஸ்டன்ஸர்லாம் இருக்குது சார். அது இந்த பிராண்டு 30,000 ஆகும் சார். ஆட்டோ ஸ்மார்ட் கனெக்டு, இன்னும் சேம் தான், ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்பரசர் சார், டோர் கூலிங் இருக்குது, ட்ரஸ்டட் பிராண்டு ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரீசர் கெப்பாசிட்டி 130 liters, பவர் சேவிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார். வாஷிங் மிஷின் எங்கே இருக்குது? வாஷிங் மிஷின் அந்த சைடு சார். ஓகே, சரி நீ பார்த்துட்டு நான் வந்துடுறேன். இதை பாருங்க மேம், இதை பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் ஸ்டைலிஷாக இருக்கும், டபுள் டோரு. கூலிங் ப்ராப்ளம்லாம் இது எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. என்ன ஞாபகம் இருக்கா? மறக்க மாட்டேன். அவர் உன் ஹஸ்பண்டா? ஆமாம். நல்லபடியாக பார்த்துக்கிறார்ல? நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த வேலை பாலாஜி தான் வாங்கி கொடுத்தான். உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலாமா? மகிழ், மகிழ் இங்க வர, இங்க வா. ஆமாண்டி, ரொம்ப நாள் ஆச்சு, இனிமே தான் பார்க்கணும். சரி சரி. அப்புறம் ஓ, அப்புறம் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். வேலைலாம் முடிஞ்சிருச்சா? ஆ, இதோ பண்ணிகிட்டே இருக்கேன். மகிழ் ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆ, அதை ஏன் கேட்குறீங்க? மகிழ் ஆண்டி கூட இன்னைக்கு ஒரே ஒரு நாளாவது விளாண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஆடும், ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்ட்டா. அப்புறம் நான் தான் சொன்னேன், மேலே அந்த அங்கிள் இருக்காரு, ரொம்ப கோவக்காரரு, உன்னை திட்டுவாருன்னு. அப்புறம் பயந்து கிளம்பி போயிட்டா. சாரிங்க. எதுக்கு? இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவர் என் மேலே ரொம்ப கோவப்பட்டாரு, நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க, சாரி. பரவாயில்லைங்க, யார் வீட்டில் நடக்காதது நடந்தது? எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே நடக்கும். என்ன ஒன்று, பாலா ஏதாவது தப்பானா என்கிட்ட செம்மையாக திட்டு வாங்குவான், சில நேரத்தில் அடிக்க கூட செய்வேன். அது மட்டும் இல்லை, நான் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தான் திட்டு விடும், அடியும் விடுவோம். அப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். உங்களுக்கு லவ் மேரேஜா? இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் தினமுமே உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் வீட்டில் உங்களை திட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அப்படி என்ன உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை? விருப்பம் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, லவ் தான் பிரச்சனை.